ஹலோ நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ வந்து வாங்க உருளைக்கிழங்க வீட்லேயே இருக்க வச்சு வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு உருளைக்கெழங்கு பால்ஸ் மாதிரி செய்யலாம் உருளைக்கெழங்கு குழா உண்டுற மாதிரி இருக்கும் இது எப்படி செய்கிறது செய்மரிக்கள் உள்ள குளம் வாங்க ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்துக்கிற வேண்டியதான் அது நல்லா சுடுதல்ல போட்டு அங்கே வேக வச்சுக்கிற வேண்டியதான் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து அது தனியாக கரைச்சி தனியாக வச்சுக்கிற வேண்டியதான் அப்புறம் பீன்ஸு ஒரு அஞ்சாறு பீன்ஸை வெட்டிக்கிற வேண்டியதான் ஒரு கேரட் ஒரு மீடியமாக மீடியமான சைஸ் ஒரு கேரட் வெட்டிக்க வேண்டியதான் ஒரு இலிம் சாமத்தை பொண்ணு வச்சிக்கிற வேண்டியதுதான் கொஞ்சம் புதினா தலை கொத்தமல்லி தலை புதினா தலை போட்டு வச்சுக்க தான் அதுக்கப்புறம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் பிரெட்டு ரெண்டு பிரெட் எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அரிசி மாவு பிரெட்டு உருளைக்கெழங்கு இவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டு நல்லா கொஞ்சம் பிணைஞ்சு எடுத்துக்கலாம் புட்டு மாதிரி பிணைஞ்சிக்கலாம் பிணஞ்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச பீன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெட்டி வச்ச கேரட்டை துக்கு உள்ளே போட்டுக்கலாம் கேரட்டத்துக்கு உள்ளே போட்டு புதினா தழை கொத்தமல்லி தலை பூரா உள்ளே போட்டு கொஞ்சம் சிறிது உப்பு கல் உப்பு வெங்காயம் போட்டுக்கலாம் சிறிது கல் உப்பு கல் உப்பு தூள் உப்பு எந்த உப்போ கொஞ்சம் சிறிது போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் காரம் அதிகமாக இருந்தால் ஒரு ஸ்பூனை போட்டுக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் அரை ஸ்பூன் இவங்க இவங்களெல்லாம் போட்டு இந்த ப்ரெட்டு அரைச்சி வச்சது அவங்களே உள்ளே போட்டு அரிசி மாவை உள்ளே போட்டு அப்படியே நல்லா பிணைஞ்சி எடுத்தோம்னா நல்லா பால்ஸ் பால்ஸாக உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கிற வேண்டியதான் சப்பாத்திக்கு பிணைக்கிற உருண்டை மாதிரி சின்ன உருண்டை சைஸாக பிணஞ்சி பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கிட்ட ஒரு தோ இங்கிட்டு அதுக்கு உருண்டை பிடிக்கும் உள்ளாட்டி ஒரு கடாயை எடுத்து எண்ணெயை சூடு பண்ணி அவங்கள சூடாகிட்டு இருக்கட்டும் இங்கிட்டு மைதா மாவு கரைச்ச மைதமாக வந்து வச்சிருக்கேன் மைதா மாவு கரைச்ச மைதாவும் அந்த பிரெட்டு அரைச்ச வச்ச பிரெட்டும் தனியாக ஒரு சி இதில் வச்சு கப்பில் வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி இப்படி வச்சுக்கிற வேண்டியதான் உருண்டை எப்போ என் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவில் ஒரு முக்கு ஒரு முக்கு முக்கிட்டு கரைச்சி வச்ச மைதா மாவில் அதில் ஒரு முக்கு பிரெட்டில் அப்படி ஒரு பிரெட் பிரட் பிரட்டி அந்த பிரெட்டில் ஒரு பிரெட் பிரட் பிரட்டி அப்புறம் நல்லா சுட சுட க அப்படி கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே அப்படி உள்ளே போட வேண்டியதான் அப்படியே ஒரு பத்து உருண்டை அப்படி போடுங்க அது பாட்டுக்கு மீடியம் இதில் வச்சுருங்க சிம்மில் வச்சுருங்க ஹையெல்லாம் வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக மேலேலாம் கருகிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேவில் வச்சோம்னா அப்படியே புரோன் கலரில் அப்படியே அழகாக ஒரு கலரில் அப்படியே வெந்து வரும் வெந்த உடனே எடுத்து எடுத்து அப்படியே தட்டில் வச்சிருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி மயனஸ் இந்த மாதிரி வீட்டில் வச்சுருக்க தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சுக்கோங்க மூணு மூணுமே வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அப்படியே பிச்சு பாருங்க அப்படியே பூ போல இருக்கும் உள்ள சாப்பிட்றதுக்கு அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு என் மையனுக்கு எடுத்து ஊட்டி விட்டேன் என் பையன் அப்படியே ஆ அப்பா சூப்பராக இருக்குப்பான் நான் அப்படியே மலைக்கு எதுக்கு எதமா இருந்துச்சு எங்க ரெண்டு வத்துக்கு ஒரு டீயை போட்டு என் மையனுக்கு ஒரு கப்பு பாலை போட்டு அடிப்பிச்சு சாப்பிட்டேன் என் பையன் இதா ஃப்ரெண்ட்ஸ் கேட்பேன் இதா கேட்கவே உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா கூட கேட்கவே ஸ்கூலுக்கு போனால் கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்வும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ் அப்பா செய்து நல்லாடா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஈஸியாக செஞ்சுடலாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அழகா பிடிக்கும் அப்படியே ஒரு சாய்ங்காலம் நேரத்தில் டீயும் ஒரு இதை சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் பாய்